சேனல் கிளாஸஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லா டிப்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்துட்டு பருப்பு வேக வைக்கிறப்ப சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு வேக வைப்பீங்கல்ல, அப்போ வந்துட்டு பருப்பு எண்ணெய் தக்காளி மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துருக்கேன். இது இப்போ தண்ணி ஊற்றி மூடி வச்சோன்னா விசில் வரப்போ இந்த மூடி ஃபுல்லாகவே எல்லோவோ கலரில் வந்துடும் அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வந்து. அதனால் ரொம்ப தண்ணி பார்த்திங்கன்னா அளவாக ஊற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி கொஞ்சம் நம்ம அதிகமாக ஊற்றிட்டோம்னா தண்ணி ஃபுல்லாக வந்து இந்த மூடியிலலாம் எல்லோ கலரில் நிறைய வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி வெளியிலலாம் ஒட்டியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கிண்ணத்தை எடுத்து உள்ளர வச்சுட்டு லாக் பண்ணி வச்சுருவோம். அப்போ வந்து இந்த தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கிண்ணத்துக்குள்ளே வந்துடும், மூடியில் வராது. இப்போ நான் கிண்ணத்தை உள்ளே வச்சுட்டேன், லாக் பண்ணி விசில் விடுவோம். பாருங்கள் சைடில் எல்லாம் படியாமல் நீட்டாக சூப்பராக வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம், கீழே வெங்கிருச்சு. பாருங்கள் அந்த கிண்ணத்தில் இருக்குது தண்ணி ஃபுல்லாக. இப்போ நான் கிண்ணம் வைக்காமல் இருந்திருந்தேன்னா என் குக்கர் ஃபுல்லாக தண்ணி வெளியில் ஃபுல்லாக நல்லா குக்கரே ஃபுல்லாக எல்லோ கலரில் படிஞ்சிருக்கும், மூடி ஃபுல்லாகவே படிஞ்சிருது. அதனால் நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்த டிப்புக்கு போகலாம். கேரட்டை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறப்ப எப்பயுமே இந்த கேரட்டோட மேல் பகுதி இந்த காம்பு பகுதியும் அடிப்பகுதி இந்த வேர்ப்பகுதியையும் கட் பண்ணிவிட்டு வச்சோம்னா நிறைய நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வைங்க, அப்போ தான் நமக்கு வந்து சீக்கிரமாக அழுகாது. இல்லைன்னா கேரட் பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள்லேயே நமக்கு அழுக ஆரம்பிச்சிடும். இந்த லாக்டவுன் டைமிங்கில் காய்கறிகளை நிறையா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க, ஸோ வாங்கின காய்கறியெல்லாம் வீணாகக்கூடாது இல்லையா. அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி வைங்க. அடுத்த டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளியை வெளியில் வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறவங்க தக்காளியை வந்து இந்த காம்பு பகுதி எப்பயுமே அடியில் இருக்க மாதிரி இந்த மாதிரி வச்சிங்கன்னா தக்காளி உங்களுக்கு நிறைய நாள் வீணாகாமல் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா நிறைய நாள் வீணாகாமல் அழுகாமல் இருக்கணும் அப்படின்னா தேங்காயை இந்த மாதிரி இப்போ இப்படி நிற்கிற மாதிரி இந்த மாதிரி தான் வச்சுருக்கணும். நீங்கள் வைக்கிறப்ப இந்த மாதிரி படுக்க வசத்தில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக அழுக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தோல் பார்த்திங்கன்னா இந்த மட்டை இருக்குது பார்த்திங்களா, இதை ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டோன்னா அது வந்து நிறைய நாள் வச்சுருந்தா சீக்கிரமாக அழுகிடும். அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாக உரிக்காமல் தோலோடு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நிறைய நாள் வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வச்சிடலாம், உடனே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தோல் ஃபுல்லாத்தையும் ஒழிச்சு எடுத்துடலாம். இந்த பார்த்திங்களா இந்த பகுதியில் ஃபுல்லாக ஒழிச்சிருக்கு. இந்த மாதிரி உழிக்காமல் இந்த சைடு பாருங்கள் மட்டையோடு இருக்குது, இந்த மாதிரி வச்சுருக்கணும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த டிப் என்னென்னு பார்த்தோன்னா பூண்டு. பூண்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உதிரி பூண்டு கிடச்சா வாங்கிக்கலாம் நம்ம, அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி முழு பூண்டாக கிடச்சாலும் வாங்கிக்கலாம். இந்த முழு பூண்டு வாங்கினீங்கன்னா இது எல்லாத்தையும் தனித்தனியாக இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு வேஸ்ட்டு பூண்டெல்லாம் எடுத்துட்டு வேஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டு நல்லதை மட்டும் இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிடலாம். அப்படி வைக்கிறப்ப நமக்கு ஒரு பூண்டு வேஸ்ட்டாக இருக்கிறத எடுத்துட்டோன்னா அடுத்த பூண்டு அடுத்த பல் பார்த்திங்கன்னா அழுகாமல் இருக்கும். அப்படியே நம்ம விட்டுட்டோன்னா அந்த ஒரு பல்லோடு சேர்ந்து எல்லா பல்லும் அழுக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த டிப் என்னென்னு பார்த்தோன்னா அரிசி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிப்பம் அந்த மாதிரி எடுப்போம். அந்த அரிசி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மூணு மாதம் நாலு மாதம் வரைக்கும் இருக்கும். அப்போ அந்த அரிசியில் புழு பூச்சி வண்டி எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கிராம்பு சேர்த்து நல்லா கலந்து விட்றலாம். இந்த மாதிரி கலந்து விட்டோன்னா நமக்கு அரிசியில் புழு பூச்சியெலாம் வராமல் வண்டி எதுவும் பிடிக்காமல் இருக்கும். ஆறு மாதம் ஒரு வருஷம் வரையும் இருந்தாலும் எதுவும் பண்ணாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஏழு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். இதில் இந்த டிப்ஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது எந்த டிப்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஹாப்பியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.